கல்யாண வீடு, கல்யாண வீடு. ஏய், வா வா வா, கை கொடு கை கொடு. கங்க்ராச்சுலேஷன். எதுக்கு எதுக்கா? உன்னை விரட்டுறதுக்கு மச்சான் பிளான் போட்டா, நீ வெற்றிகரமா அவனை விரட்டி விட்டியே. என்ன திறமை! அண்ணன் தங்கச்சியை வச்சு விரட்டுறனா, உன் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இருந்திருக்கணும். கலக்கிட்ட போ. ஓ, அதை சொல்றியா நீ? என்ன நீ, நான் எவ்வளவு உற்சாகமா பேசுறேன், நீ ஏன் டல்லா மூஞ்சி வச்சிருக்க? அது சுலக்ஷனாவும் அக்காவும் கண்டபடி பேசிட்டாங்க. வீட்டை காலி பண்ணி ஆகணுங்கிறாங்க. காலி பண்ணாம தகராறு பண்ணலாம், ஆனா அது தேவையில்லாத பிரச்சனையாகுமோன்னு யோசனையா இருக்கு. வெரி குட், நல்ல மேட்டரியா? என்ன வெரி குட், என்ன நல்ல மேட்டர்ன்னு சொல்ற? ஏய், புரியலையா உனக்கு? அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உன் பொண்டாட்டி உன்னால ஒண்ணு பண்ண முடியாது. ஏன்னா அந்த ரெண்டு ராட்சசிகளும் உன்னை உடனே போலீஸ்ல மாட்டி விட்டுருவாளுங்க. ஒண்ணு வேண்டாம், இப்ப நீ என் கூட பேசிட்டு இருக்க, ரன் ஷாக் அடிச்சோ ஆக்சிடென்ட்ல வைஃப் செத்தா கூட அந்த ரெண்டு பொம்பளைங்களும் நீதான் சதி பண்ணு சொல்லி போலீஸ்ல புகார் பண்ணி உன்னை காலி பண்ணிருவாளுங்க. சோ, நீ அந்த வீட்டு விட்டு வெளியே வரதான் உனக்கும் நல்லது. அப்பதான் நீ நினைக்கிறத நிறைவேற்ற முடியும், உன் மனைவிக்கு தண்டனை கொடுக்க முடியும். கரெக்ட், காலி பண்றது ஓகே, ஆனா அடுத்து நாங்க எங்க போறது? அத பத்தி ஏன் கவலை உனக்கு? அத நான் இருக்கல்ல, இங்க பாரு, என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு நாலஞ்சு இடத்துல கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அதுல எது வசதிப்படும் விசாரிச்சுட்டு உனக்கு நான் சொல்றேன். உன் வைஃப் கிட்ட இந்த வீட்டுல இனிமே தங்கறது எனக்கு மரியாதை இல்ல, என்ன ஒரு கொலகார மாதிரி பாக்குறாங்க, வீட்டை காலி பண்ண சொல்றாங்க. உடனடியே காலி பண்ணிட்டு லாஜ் அதிதும் தங்கறத விட ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கலான்னு சொல்லி அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டு வந்துரு, பாதி வேலை முடிஞ்சிரும். சரி, கூட்டிட்டு வந்த பிறகு? அதுக்கு பிறகுதான் மாஸ்டர் பிளானே இருக்கு. என் பொண்டாட்டி ஷாக் ஆயிட்டா அப்பவும் நான் அவகிட்ட சொன்ன இதை இந்த அளவுல கட் பண்ணிரு, நான் உன்னை மன்னிச்சேன்னு சொன்னேன், ஆனா அவளுக்கு ஏற்பட்ட குற்ற உணர்ச்சியில அவ சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, போலீஸ்காரங்க கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. சூப்பரா இருக்கு இந்த ஐடியா, பக்கா லாஜிக்காவும் இருக்கு. ஆமா, அந்த போட்டோவை பாக்குற எல்லாருக்கும் உன் பொண்டாட்டி மேலதான் கோபம் வரும், உன் மேல அனுதாபம் தான் வரும், யாருக்குமே உன் மேல சந்தேகமே வராத. சூப்பர் சூப்பர், கிரேட், அருமையான பிளான் இது. இதைத்தான் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், எதையாவது அறகுறையா பண்ணி மாட்டிக்காதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன், எது பண்ணாலும் நாம மாட்டிக்கூடாது, அதுக்காக தான். அருமை அருமை, எந்த கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லு, நான் நாளைக்கு வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்புறேன். சொல்றேன், நம்ம காரியத்துக்கு தோதா தனியா பிரச்சனை வராம இருக்க கெஸ்ட் ஹவுஸ் எந்த ஊர்ல எங்க இருக்குன்னு பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்றேன், நீ கிளம்ப ரெடியா இரு. ஓகேவா? ஓகே, சரி, நீ கிளம்பு, நான் கால் பண்ணி வரேன். ஹே சுமன், இந்த பிளான்ல நான் சொல்லாம விட்ட ஏரியா ஒன்று இருக்க, அது என்னன்னு தெரியுமா உனக்கு? உன் பொண்ணை கூட்டிட்டு போய் எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் விட்டதும் தனியா இருக்க உன் பொண்டாட்டி கிட்ட நான் போவேன். ஏடி, சிங்கப்பூர்ல பொண்டாட்டி சம்பாதியத்தில் சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா இருந்த என் பொழப்பை கெடுத்துட்டு என்னையும் என் பொண்டாட்டியும் பிரிச்சு எதிரியாக்குனியே, உன்னை பழிவாங்க தாண்டி இத்தனை நாளை வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டி அவளை பணிய வைப்பேன். சிங்கப்பூர்லயே ட்ரை பண்ண, அது நடக்கல. இங்க உன்னை வச்சுதான் என் காரியத்தை சாதிப்பட்டா. அதுக்கப்புறம் உனக்கு போன் பண்ணி அவ கதைய முடின்னு சொல்லுவேன், நீயும் போய் அவ கதைய முடிப்ப. சிம்பிள், என் ஆசை ஈஸியா நிறைவேறிடும், நான் நினைச்ச எல்லாமே நிறைவேறிடும். ஒரே கல்லுல பல மாங்கவா அடிக்கிறவன்டா இந்த மணி. எல்லாரும் வாங்க வாங்க பாட்டி, வாங்க வாங்க. உங்களை எல்லாரையும் சேர்ந்தாப்புல பாக்குறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நல்லா இருக்கே ஆனந்தி. நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு வந்திருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? முதல்ல என் வீட்டுக்கு எல்லாரும் மொத்தமா வந்திருக்கீங்க,
நிஜமாவே எனக்கு மனசு நிறைஞ்சிருக்கு. அண்ணி உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் தான். அந்த அண்ணி சொல்றது ஓகே, நீ எப்படி சொல்ற? ஆமாடி, நம்ம வீட்டுல எல்லாரும் எனக்காக நான் கூப்பிட்டு வந்திருக்கீங்கல்ல, அது நிஜமாவே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. பாத்தீங்களா எங்க வீட்டு மனுஷங்கள, எங்க வீட்டாளுங்க எல்லாரும் எனக்காக வந்திருக்காங்கன்னு உள்ளுக்குள்ளார பெருமிதமா இருக்கு. வாங்க உள்ள வாங்க. சரி வா. என்னடி சொன்ன, உனக்காக எல்லாரும் வந்திருக்காங்களா? எல்லாரும் வந்திருக்காங்களா? உன் மனச தொட்டு சொல்லுடி, நம்ம வீட்டாளுங்க எல்லாரும் வந்திருக்காங்களா? மனசாட்சிய மறந்துட்டு திரியறானா? நீ அப்படியே சொல்றியடி, எல்லாரும் வந்துட்டாங்க எல்லாரும் வந்துட்டாங்கன்னு. அடியே ஒண்ணு தெரிஞ்சுக்கடி, நம்ம எல்லாரும் சைஃபர் ஜீரோ. கோபி ஒண்ணா நம்பர் டி, அந்த ஒண்ணா நம்பர் பக்கத்துல இருந்தாதான்டி நம்ம எல்லாருக்கும் மதிப்பு. தேங்க்ஸ் அண்ணி. அம்மா எல்லாரும் குளிச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் பேங்க் போயிட்டு வரேன். ஏண்டி லீவு போட்டு இருக்கலாம்ல, நாங்க எல்லாரும் வந்திருக்கோம், நீ பேங்க் போறங்கற காரணம் இருக்குமா? அந்த கையாடல் திலகம் ராமன் இருக்கானே, இன்னைக்கு வரான். அவன் பிரச்சனையை பேசி முடிச்சு செட்டில் பண்ணணும். இனிமே அவனால மேனேஜரா இருக்க முடியாது. நல்ல காரியண்டி, அவனை எந்த அளவுக்கு போட்டு பார்க்க முடியுமோ பாரு, தண்டனை வாங்கி கொடு. நம்ம வீட்ல ஒரு ஆம்பளை கூட சரியில்லை, எல்லா பயலுக்கும் புத்தி வர மாதிரி ஏதாச்சும் செய்யணும். மூத்த மருமகனா வந்தானே பாவி பைய, விளங்காதவ, அவன் கதறி அழுகணும்டி. அதுக்கு தாமா போறேன், போயிட்டு அந்த வேலையை முடிச்சிட்டு வந்ததுமே எல்லாரும் சேர்ந்து கடை தெருவுக்கு போயிட்டு பக்கெட்டு தொடப்பம் பாத்திரம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். சரியா? தெரியும் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், திடீர்னு சாமி வந்த மாதிரி கத்திக்கிட்டு எல்லாரையும் சகட்டு மேனைக்கு திட்டுறியே, விஷயம் என்னன்னு சொன்னாதான தெரியும். நீ பேசுவ, ஏன் பேச மாட்டா? எனக்கு உன் மேலயும் டவுட்டாதான் இருக்கு, நீயும் அவ்வளவு கச்சிதானே. இப்ப விஷயம் என்னன்னு சொல்றியா இல்லையா? சொல்றேன், கையும் கலமா பாத்துட்டு தானே கூப்பிட்டேன். இந்த பாருங்க, வேலைக்கு என்னடி இது, பேசுவீங்க
உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அவன் நான் உங்களுக்கு உசுறு. சேலை வாங்கினாலும் கம்மல் வாங்கினாலும் வளையல் வாங்கினாலும் கூட அவங்கிட்ட காட்டணும். ஒரு பாட்டு கேட்டா கூட அவங்கிட்ட அதை பத்தி பேசணும். அவனை பாட சொல்லி கேட்கணும். உங்களுக்கு தெரியுதடி. இதுல பாரு, சுத்தமா அதெல்லாம் இல்ல. ஆமாமா, பேசி இருந்தா எத்தனை செகண்ட் எத்தனை நிமிஷம் கால் ஹிஸ்டரியில காட்டும். இதுல பாரு, அதுல எதுவுமே இல்ல பாரு. ஆமாமா, உன்னை மீறி நாங்க நடக்கவே மாட்டோமா? ஏமா தேவையில்லாம சந்தேகப்படுற. ப்ளீஸ்மா, உன்னை அழ வச்சு பாக்குற பிள்ளைங்களாமா நாங்க? ஏமா எங்க மேல இப்படி ஒரு டவுட்? ஏன்னா உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவனையும் எனக்கு தெரியும். எப்படா பாக்கலாம், எப்படிடா பேசலாம்னு நினைச்சுக்கிட்டு திரியவீங்கன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு அழுது சமாதானம் படுத்திக்கலாம் நீங்க நினைச்சாலும் நினைப்பீங்கடி. அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அந்த அடியோட மறந்துடுங்கடி. அவன் தன்னோட அப்பனை கொலி வச்சிட்டு போகலடி, என் நெஞ்சில தீய வச்சிட்டு போயிட்டான். அது இன்னும் வெந்துகிட்டு தான் இருக்கு, புரியுதா? என்ன மீறியோ எனக்கு தெரியாமலோ நீங்க அவன் கூட பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டீங்க தெரிய வந்துச்சு. நான் நேர போய் ரயில் தண்டவாளத்துல தலைய வச்சு படுத்துறேன். இது நான் பேச்சுக்காக சொல்ல, உறுதியா சொல்றேன். ஆமா, ரமன் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணியிருக்காரு. அவங்க ஒய்ஃப் வெளியில் இருக்காங்க, அவங்களையும் கூட்டிட்டு வரட்டுமா? கூப்பிடுங்க. மேடம், ரமன் சார் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பணத்தை புரட்டி இருக்காரு. திருடும் போது ஈஸியா திருட முடியுது, அதே திருப்பி கட்டும் போது கஷ்டமா இருக்குன்னா எப்படி? ஏனா திருடும் போது அது அடுத்தவங்க பணம், திருப்பி கொடுக்கும் போது நம்ம பணம் ஆயிடுதுல, கஷ்டமா தான் இருக்கும். இல்ல மேடம், நிஜமாவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பணத்தை புரட்டணும். தெரியுது, அதுக்காக வருத்தப்படவும் இறக்கப்படவும் முடியாது. இது உங்களுக்கு கஷ்டம்னா, கஸ்டமர்ஸ் அடகு வச்ச நகைங்க டெபாசிட் பண்ண பணம் எல்லாம் கையாடல் ஆயிருக்குன்னு தெரிஞ்சா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. நீங்க என்ன பேங்குக்கு 4.5 லட்சம் டொனேஷன் கொடுத்திருக்கீங்க, உங்க மேல போலீஸ் ஆக்ஷன் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக திருடின பணத்தை திருப்பி கொடுத்திருக்கீங்க, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. சாரி, உங்களை பார்த்து சிரிச்சதான் நினைச்சுக்க வேண்டாம், நான் சிரிச்சது வேற ஒண்ணு நினைச்சு.
என்ன மேடம் அது? விதிய நினைச்சுதான் சிரிச்சேன். இப்ப நான் ஊருக்கு போயிருந்தல, அப்ப அங்க ஒண்ணு நடந்துச்சு. என்ன மேடம் நடந்துச்சு? என் குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாதுல, எனக்கு ஒரு அப்பா இருந்தாரு. எல்லாருக்கும் யாராவது ஒரு ஆள் அப்பனா இருந்துதான் ஆகணும். நாங்க நாலு பேர் குழந்தைங்க, ஒரு அண்ணன், மூணு தங்கச்சி. சின்ன சின்ன பிள்ளைங்களா விளையாடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமான குடும்பமா தான் நாங்க இருந்தோம். அப்போ ஒருத்தி வந்தா, ஆளு வாட்ட சாட்டமா பார்க்க லட்சணமா ஒருத்தி வந்ததும், அப்பங்கிற அந்த ஆளுக்கு அவ தான் வேணும்னு தோணுச்சு. பொண்டாட்டியும் நாலு பிள்ளைங்களையும் வேண்டான்னு அவங்கள அம்போன விட்டுட்டு அவளோட போயிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம், படிச்சு வளர்ந்தோம். இன்னைக்கு நான் இப்படி வந்து உட்கார்ந்திருக்கேன். என் தங்கச்சிங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்க எல்லாருமே நல்லா தான் இருக்கோம். ஆனா ஓடி போன அந்த அப்பா இருக்காரே, அவரை நான் பார்த்தேன். ஹாஸ்பிட்டல்ல பொணமா பார்த்தேன். அடுத்த ஜென்மம் வரைக்கும் வெயிட் பண்றதே இல்ல, இந்த ஜென்மத்திலேயே தண்டனை கொடுத்துறாரு. அந்த மாதிரி ஜென்மங்களால பாதிக்கப்பட்டவங்க கண்ணு முன்னாடியே தப்பு பண்ணவங்கள தண்டிச்சிடுறாரு. குடுக்கிறது மட்டும் இல்ல, அந்த மாதிரி ஜென்மங்களால பாதிக்கப்பட்டவங்க கண்ணு முன்னாடியே தப்பு பண்ணவங்கள தண்டிச்சிடுறாரு. மனத்திமிரு, அதிகார திமிரு, ஆம்பளைங்கிற திமிரு, அழகுங்கிற திமிரு, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற திமிருல ஒவ்வொன்னும் ஆடுதுங்க, தப்பு பண்ணுதுங்க. ஆனா எல்லா ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்குங்கிறத மறந்துடுறாங்க. எங்க அப்ப மாதிரி தப்பு பண்ண ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கான பலன் கிடைச்சுதான் தீரும். இதுல எந்த மாற்றமும் இல்ல. சரி சரி, ஆபீஸ் டைத்துல ஏன் கதை எதுக்கு? ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ்ல சொல்லிட்டேன், சாரி மேடம். கேஷ்லாம் கவுண்ட் பண்ணிட்டேன், கரெக்டா இருக்கு மேடம். சரி, இந்த பணத்தை எல்லாம் வரவுல வச்சுக்கோங்க. ஓகே மேடம். நீங்க கிளம்பலாம் ராமன். மேடம், ஏன் வேலை? வேலை தானே, உங்களை டீப் ப்ரமோட் பண்றதா டிசைட் பண்ணிட்டோம். மேடம், பட் உங்களை எந்த இடத்துல புட்டப் பண்றதுன்னு மேல் இடத்துல கேட்டிருக்கேன், பதில் வரட்டும், இன்ஃபார்ம் பண்றேன். அனுஷியா. வாட்? சாரி மேடம், இல்ல அது வந்து மேடம். என்ன விஷயம்? வீட்டில் உள்ள எல்லாத்தையும் வழிச்சு எடுத்துதான் இந்த பணத்தை நான் கட்டியிருக்கேன். பணம் வந்துருச்சு, என்ன அப்படியே விட்டீங்கன்னா பிச்சதா எடுக்கணும். தயவு செஞ்சு பழசெல்லாம் மனசுல வச்சு என்ன பழி வாங்கிட்டு மேடம், எனக்கு எப்படியாச்சும் வேலை கொடுத்துருங்க மேடம். அயோக்கியன் கண்ணுக்கு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் தன்னை போல அயோக்கியனா தான் இருப்பாங்கன்னு தோணும். இந்த மாதிரி கழுத்து இருக்கிறதுலாம் உங்களோட புத்தி. மேல பேசியிருக்கேன்னு சொன்னல, அங்கிருந்து பதில் வந்ததோ என்ன வேலை சொல்லி அனுப்புறேன், வந்து ஜாயின் பண்ணுங்க, கிளம்புங்க.